பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி நோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளுவாரும் உம் மக்களின் இதயங்களை நிரப்பி உமது அன்புத்தீயை மூட்டி அருளும் இறைவா, உமது ஒளியை அனுப்பிவீராக, உலகம் மறுமொழி பற்றி பெற செய்வீராக. இறைவா, உமது தூய ஆவியாரின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியாரால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்று மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சர்வேஸ்வரா, எங்களுக்கு உதவியாக நோக்கியருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை வந்தருளும். சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மண்டாட்டை செய்யாமலாயிருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோட செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவனுடைய ஒத்த ஆசை கட்டளை புண்ணியலும் சுவாமி. சகலமான புண்ணியங்களுக்குள்ளே நம்பிக்கைங்கிற புண்ணியம் அஸ்திவாரமாய் இருக்கிறபடினாலே முந்த முந்த நம்பிக்கை அறிக்கை சொல்லுகிறது. விண்ணகத்தையும் விண்ணகத்தையும் படித்த எல்லாம் உள்ள தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். கடவுளின் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்குவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளுமாமே. பரமதந்தையாம் இறைவனுக்கு மகளாய் இருக்கிற புனித இறை என்னையே எங்களிடம் விசுவாசம் பலன் அளிக்கும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. திருமகனாம் இறைவனுக்கு தாயா இருக்கிற புனித இறை அன்னையே எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாகவும் திருமைந்தனே மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தூய ஆவியாராய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறை அன்னையே எங்களிடம் அன்பு வளரும்படியாகவும் திருமைந்தனே மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இறக்க உதவி யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவண்டீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை தியானித்துடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்திடணும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கும் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் அமற்றுண்டாக, தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையிலே நடத்தியருளும், உமது இரக்கம் உதவி யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போட்ட பெருகை, முது ஆட்சி வருகை, முது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளுமாமே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையிலே நடத்தருளும். உமது இரக்கம் உதவி யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இறை அன்னையின் விண்ணேற்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் என்றென்றும் வாழ்த்து இருப்பதாக ஆமேன். தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நெருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையிலே நடத்தருளும். உமது இரக்கம் உதவி யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருகை முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாயுளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாயுளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அதிதூதரான தூய மிக்கேலே வான தூதர்களான தூய கப்ரியேலே ரஃபேலே திரு தூதர்களான தூய பேதுருவே பவுலே யோவானே யாக்கோபே நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் மன்றாடி 5:53 மணி ஜபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து புனித அன்னை மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே எமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வர்க்கம் திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
No.
பரிசுத்த ஸ்நேகத்தின் தேவதரபிய அனுமானமாகிய நற்கருணையில் வீற்றிருக்கிற திவ்ய இயேசுவே, எங்கள் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோ. பாவிகள் தேவரீருடைய பலிபீட சந்நிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல அசுசியான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய துராசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிருத்தியருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறோ சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்லவரும் என்றும் வாழ்பவரும் எல்லாம் அறிந்தவருமான நம் ஆண்டவர்
நற்கரணியின் வடிவில் நமக்கு முன்பாக விட்டிருக்கிறார். அவரை போற்றுவதும் புகழ்வதும் நன்றி செலுத்துவதும் நமது இனிமையான கடமையாகும். இப்பொழுது நாம் மூன்று இறை புகழ்ச்சி ஜபங்கள் சொல்லி நம் ஆண்டவரை போற்றுவோம். திருச்சபையின் வரலாற்றில் மாபெரும் புனிதர்களான புனித அம்புரோஸ், புனித அகுஸ்தீனார், புனித மேக்சிமஸ் இவர்களுடைய இறை புகழ்ச்சி ஜபங்களை சொல்லி, மூன்று இறை புகழ்ச்சி ஜபங்களை சொல்லி நாம் ஆண்டவரை போற்றி இருக்கிறோம். பாடகர் குழுவினரோடு சேர்ந்து போற்றுங்கள், போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள் என்று உங்கள் இல்லங்களிலிருந்தே வாய் திறந்து நீங்கள் பாடி ஆண்டவரை போற்றுங்கள். போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். போற்றுங்கள், போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். எங்கள் இருப்பும் இயக்கமுமான இயேசுவே, முடிவற்ற அரசரே, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இறைமகனே, எங்களை காக்கும் புனித பலியே, நீர் வாழ்க, வாழ்க. போற்றுங்கள், போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். மனிதன் இறைவனாக வேண்டுமென்பதற்காக மன்னுரு எடுத்த மாபரனே, விண்ணக தூதரின் விருந்தில் நாங்களும் பங்கு பெற எங்களுக்காக மனிதனான தூதர்களின் ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. போற்றுங்கள், போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். மறைபொருள்களின் மகத்துவமே, உமது மனித அவதாரத்திற்காக உமை புகழ்ந்து உமை மாட்சிப்படுத்துகிறோம். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போலான எம் அன்பு கடவுளே, எம் விசுவாசத்தால் இம்மறைபொருட்களை ஏற்று உமக்கு நன்றி கூறுகிறோம். போற்றுங்கள், போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். போற்றுங்கள், போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இன்னும் சில மணித்துளிகள் நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவுக்கு புகழ் மாலை சாற்றுவோம். இயேசுடைய பல்வேறு பெயர்களை சொல்லி நாம் இயேசுவுக்கு இந்த புகழ் மாலையை சூட்டுவோம். நான்கு நான்கு பெயர்களை சொல்லி, உமக்கு புகழ் இயேசுவே என்று நான்கு பெயர்களை சொன்ன பிறகு, உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ் என்று பாடகர் குழுவினரோடு சேர்ந்து அனைவரும் வாய் திறந்து உங்கள் இல்லங்களிலிருந்தே இயேசுவை வாழ்த்தி போற்றுவோமாக. உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கு புகழ் இயேசுவே, நீரே எங்கள் வாழ்வு. உமக்கு புகழ் இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர். உமக்கு புகழ் இயேசுவே, நீரே எங்கள் வழித்துணை. உமக்கு புகழ் இயேசுவே, நீர் எல்லாம் வல்லவர். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கு புகழ் இயேசுவே, நீர் படைப்பின் அரசர். உமக்கு புகழ் இயேசுவே, நீர் உலகின் தலைவர். உமக்கு புகழ் இயேசுவே, அரசரில் பேரரசர். உமக்கு புகழ் இயேசுவே, நீர் அனைத்திலும் உயர்ந்தவர். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கு புகழ் இயேசுவே, நீர் எங்கள் வெற்றி. உமக்கு புகழ் இயேசுவே, நீர் எங்கள் ஞானம்.
உமக்கு புகழ் இயேசுவே நீர் எம் கற்பாரை உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் அடைக்கலம் உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் மருத்துவர் உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் ஆறுதல் உமக்கு புகழ் இயேசுவே நீரே முழு நலம் உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் மகிழ்ச்சி உமக்கு புகழ் இயேசுவே நீர் கடவுளின் செம்மறி உமக்கு புகழ் இயேசுவே நீர் யூதாவின் சிங்கம் உமக்கு புகழ் இயேசுவே நீர் அருள் பொழிவு பெற்றவர் உமக்கு புகழ் இயேசுவே நீர் அமைதியின் இளவரசர் உமக்கு புகழ் இயேசுவே இஸ்ரவேலின் புனிதர் உமக்கு புகழ் இயேசுவே வான் படைகளின் ஆண்டவர் உமக்கு புகழ் இயேசுவே உயிருள்ள தண்ணீர் உமக்கு புகழ் இயேசுவே உண்மையான திராட்சை கொடி உமக்கு புகழ் இயேசுவே நீர் வாழ்வுதரும் வார்த்தை உமக்கு புகழ் இயேசுவே நீர் முடிவில்லா வாழ்வு உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் மீட்பர் உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் மெசியா உமக்கு புகழ் இயேசுவே நீரே எம் கிண்ணம் உமக்கு புகழ் இயேசுவே நீரே வான் உணவு உமக்கு புகழ் இயேசுவே நீர் நல்ல நீதிபதி உமக்கு புகழ் இயேசுவே நீர் நல்ல ஆயன் உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் உயிரும் உயிர்ப்பும் உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் வழியும் ஒளியும் உண்மையும் உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் ஆல்ஃபா ஒமேகா உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் அகரமும் நகரமும் உமக்கு புகழ் இயேசுவே தொடக்கமும் முடிவும் உமக்கு புகழ் இயேசுவே நேற்று இன்று நாளை உமக்கு புகழ் இயேசுவே என்றும் மாறாதவர் உமக்கு புகழ் இயேசுவே நம்பிக்கைக்கு உரியவர் உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் முழுமை உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் நிறைவு உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் பாடல் உமக்கு புகழ் இயேசுவே நீரே எங்கள் நாயகன் உமக்கு புகழ் இயேசுவே நல்ல ஆலோசகர் உமக்கு புகழ் இயேசுவே நீர் நல்ல நண்பர் உமக்கு புகழ் இயேசுவே தாயும் தந்தையும் உமக்கு புகழ் இயேசுவே நீர் எங்கள் அனைத்தும் நீர் எங்கள் அனைத்தும் நீர் எங்கள் அனைத்தும் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்திய நாம்
இப்பொழுது தூத்துக்குடி மாநகர அனைத்து மக்களுக்காகவும் சில மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் பரிந்துரை மன்றாட்டுகளாக எழுப்புவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நிர்வாகத்தினருக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி, சார் ஆட்சியர், மாவட்ட நிர்வாக அலுவலர்கள், ஊழியர்கள் அனைவரையும் தேவரி நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். மாவட்ட காவல்துறையினருக்காக மன்றாடுவோம். மாவட்ட காவல்துறை தலைவர் திரு ஜெயக்குமார், துணை கண்காணிப்பாளர் திரு கணேஷ், முன்னாள் துணை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் மற்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகள், ஆய்வாளர்கள், காவல்துறையின் அனைத்து பிரிவினரையும் தேவரின் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்களுக்காக மன்றாடுவோம். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திரு ஜெயசீலன், மாநகராட்சியின் அனைத்து உயர் அதிகாரிகள், பல்வேறு துறைகளின் பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். கொரோனா போராளிகளான மருத்துவர்கள், செவிலியர்கள், நலவாழ்வு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, தங்கள் உயிரையும் ஆற்றலையும் பணையும் வைத்து கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான பணியில் ஈடுபட்டுள்ள இவர்கள் அனைவரையும் தேவரீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்ற குடும்பங்கள், நிறுவனங்கள், அமைப்புகள், அன்பு இல்லங்கள், தனி நபர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இவர்கள் மீது தேவரீர்தாமே இறங்கி இவர்களுக்கு தேவையான பொருள் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ஊரடங்கு நாட்களில் பிறருக்கு அன்பு பணிகள் ஆற்றிய தன்னார்வ தொண்டர்கள், உபகாரிகள், நன்கொடையாளர்கள், அன்பு பணிகள், அறப்பணிகள் ஆற்றிய அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். தூத்துக்குடி மாநகரில் சமூக நல்லிணக்கத்துக்காக மன்றாடுவோம். இந்து சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள், இறை நம்பிக்கையற்றோர் அனைவரும் இந்த மாநகரில் நல் இணக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். தொழில் முனைவோர், வணிகர்கள், அரசு, அரசு சாரா ஊழியர்கள், அன்றாட உழைப்பாளர்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். தூத்துக்குடி மாநகரில் உள்ள குழந்தைகள், மாணவ மாணவியர், இளையோர், வயது முதிர்ந்தோர், நோயாளர்கள், ஏதிலிகள், புலம்பெயர்ந்தோர், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டோரை தேவரீர் கண்ணோக்கி அவர்கள் மீது உமது பரிவின் பார்வையை திருப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். பேராலய நன்கொடையாளர்கள், ஊழியர்கள், தொண்டர்கள், உடல் உழைப்பு நல்கியவர்கள், தொலைக்காட்சி இணையதளம் வழியாக இந்த வழிபாட்டில் பங்கேற்றுக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் பனிமேத்தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் விண்ணக மண்ணக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதியவர் சுத்தரர் செய்தியில் இருந்து வாசகம். மத்தை எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 13 முதல் 23 வரை. இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார்.
அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கினிய நற்கருணை நாதரின் இனிய சகோதர சகோதரிகளே, இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளையும் நற்கருணை நாதருக்கு நாம் செலுத்துகின்ற ஆராதனையையும் கோவிலுக்கு வர முடியாமல் தங்கள் வீடுகளிலே இருந்து தொலைக்காட்சிகள் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் ஆண்டவரை தியானித்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நேசர்களே, வாஞ்சைக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நற்கருணை நாதரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள். நாம் கொண்டாடுகின்ற விழாக்களிலே மிகவும் உச்சமான விழா இதுதான். இந்த விழாதான் அனைத்து விழாக்களுக்கும் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. நற்கருணை நாதர் என்பவர் இயேசு. நம்முடைய சிந்தனைகளின், நம்முடைய கொள்கைகளின், நம்முடைய லட்சியங்களின், நம்முடைய வாழ்வின் அடித்தளம் அவரே. அவரின்றி கிறிஸ்தவம் இல்லை, அவரின்றி அன்னை தாயும் இல்லை. மரியலை படிக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவை படிக்க வேண்டும். கிறிஸ்துவை படிக்காமல் மரியாவை பற்றி தெளிவாக நமக்கு தெரிய முடியாது. எனவே எல்லா விழாக்களுக்கும், எத்தனை எத்தனை விழாக்கள் எடுக்கின்றோம், எத்தனை புனிதர்களுக்கு நாம் விழாக்கள் எடுக்கின்றோம், அத்தனை விழாவும் இந்த விழாவை மையமாக வைக்க வேண்டும். அதனாலே தான் 10 நாட்கள் நாம் விழா கொண்டாடுகின்ற பொழுது ஒவ்வொரு ஊரிலும் நற்கருணை பவனியும் அதை அடுத்து மறையுறையும் வைக்கிறார்கள். எனவே இந்த திருநாள் மிகவும் முக்கியமான, மிகவும் பொருளுள்ள திருவிழாவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளை ஒரு அற்புதமான நாளாக, வாஞ்சைக்குரிய நாளாக, ஜபத்தின் நாளாக அருள் தந்தை மாற்றிவிட்டார்கள். மாதாவுக்கு புகழ் பாடினீர்கள், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செலுத்தி அஞ்சலி செலுத்தினீர்கள், அதை தவிர்த்து அனைத்து புனிதர்களையும் நீங்கள் போற்றி புகழ்ந்தீர்கள்.
எல்லோருமே ஆண்டவருக்கு புகழ் பாடினீர்கள். அதன் பிறகு தூத்துக்குடி மாநகரத்தையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்கள். இந்த நற்கருணை நாதரின் வழியாக நம்மை அண்டிக் கொண்டிருக்கின்ற அச்சங்களும் நமக்கு தீங்கிழைக்கின்ற அனைத்து நோய்களும் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று நாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நற்கருணை விழாவிலே எத்தனையோ ஆயிரம் பேர் இங்கே வந்திருக்க முடியும், ஆனால் அதிகம் பேரை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. அவர்களுடைய ஏக்கங்களும் தாவங்களும் அவர்களுடைய ஜெபங்களும் கடவுளுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்றன. அதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் திரும்பி திரும்பி ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டே இருப்போம். இது விவிலியத்தில் நாம் காணுகின்ற அநீத நீதி தலைவன் ஒருவனை அந்த விதவை அம்மா போய் எனக்கு நீதி வழங்கு நீதி வழங்கு என்று கேட்கிறார்கள். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களுக்கும் பயப்படுவதில்லை. அவன் அநீதியான ஒரு மனிதன், ஆனால் அந்த அநீதியான மனிதனிடம் போய் அந்த விதவை பெண்ணானவள் எனக்கு நீதி வழங்கு நீதி வழங்கு என்று கேட்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. அவனிடம் எப்படிப்பட்ட நீதி வரும்? இருந்தாலும் அவள் விடவில்லை. இவன் அநீதம் இழைப்பவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீதி கிடைக்கும். விதவை பெண் அவள், அவளிடம் இருக்கின்ற சொத்துக்கு நிறைய பேர் சண்டை போடுவார்கள், அநியாயமாக பத்திரங்களை எல்லாம் தயாரித்து அவளை ஏமாற்றி விடுவார்கள். ஆனாலும் அவள் விடவில்லை. திரும்ப 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 தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். எனவே அவன் சொல்லுகிறான், நான் இவளுடைய நீதியை கண்டிப்பாக செலுத்துவேன், ஏனென்றால் இல்லை என்றால் என்னுடைய உயிரை அவள் வாங்கி விடுவாள். தொல்லைக்கு பயந்து அவன் நீதி வழங்குகிறான். அந்த விதவை பெண் அந்த நீதியிலும் நம்பிக்கை கொள்ளுகிறாள், கண்டிப்பாக எனக்கு இதில் ஒரு நல்ல நீதி கிடைக்கும். அநியாயமான ஒருவனே ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு விதவை பெண்ணுக்கு அந்த வேண்டுதலை கேட்டு அவன் நீதி வழங்கினான் என்றால், என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்னை நோக்கி எழுப்பும் குரலை நான் தள்ளிவிடுவேனா? நீங்கள் எவ்வளவு எனக்கு உரிமையானவர்கள் அன்பானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவர் தந்தாலும் தராவிட்டாலும் நம்பிக்கையை இழக்காமல் நாம் ஜெபிக்க இந்த நாள் ஒரு அருமையான நாளாக அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, நற்கருணையை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய ஜான்பால் இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்கள் இப்பொழுது புனிதராக மாறியிருக்கின்றார்கள். நற்கருணை ஆண்டிலே மானே நொபிஸ்கும் தோமினே ஸ்டே வித் அஸ் லார்ட், எங்மோடு தங்கும் ஆண்டவரே என்று ஒரு மடலை எழுதினார். அந்த மடலை எழுதும் பொழுது அதில் நற்கருணையை பற்றி எழுதுகிறார். அந்த நற்கருணையானது மாபெரும் உண்மைகளை தாங்கி இருக்கின்றது. அப்பத்திலே ஆண்டவருடைய உடல் இருக்கிறது, ரசத்திலே ஆண்டவருடைய இரத்தம் இருக்கிறது. எப்படி அது மாற முடியும்? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு மாபெரும் மறையுண்மை அல்லவா? நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் தாண்டியதல்லவா? இந்த மாபெரும் மறையுண்மையை நாம் தொழுது வணங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். மாபெரும் மறையுண்மையை நாம் அலைசி ஆர்க்கு ஆராயவோ அல்லது அதை பற்றி விவாதங்கள் நடத்தவோ, அதை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன் நீ இப்படி நினைக்கிறேன், எல்லா நினைப்புகளும் ஓரளவுக்கு அதற்கு ஒரு பதில் தர முடியுமே வழிய, இந்த நற்கருணை நாதரை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த நற்கருணை நாதருக்கு முன்னால் தெண்டனிட்டு கிடந்தவரும் இந்த நற்கருணை நாதரை உலகெங்கம் அறிவித்தவரும் அக்குவின் தோமையா. அதனாலே தான் அவர் சொல்லுவார், அறிய இயலா புலன்களாலே இந்த மறைபொருளை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தை எனக்கு கொடு ஐயா என்று மன்றாடுகிறார். மாண்பியர் இவர் உள்ள அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் என்று பாடுகிறீர்களே. பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து புதிய நிறைமை முறைகள் வருக என்று சொல்லுகிறீர்கள். அதையடுத்து புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க, என்றைக்காவது இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறீர்களா? அக்குவின் தோமையார் எழுதிய இந்த மாபெரும் பாடல் உலகத்தையே இன்றைக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார். எப்படி இவ்வாறு
இவர் இவரால் எழுத முடிந்தது என்று. ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் மறையுண்மையில் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். உணவாக இருக்கின்றார், உறவாக இருக்கின்றார். இவரை நாம் எப்படி கொண்டாடுவது என்றே நமக்கு தெரியவில்லை. அடுத்து இந்த ஆண்டவரை கொண்டாடுவது என்பது பழைய புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நாம் நினைவு கூர்ந்து மறுபடியும் அதை நம்முடைய வாழ்வாக பலியாக வழிபாடாக மாற்றுகின்றோம். நாம் என்ன பார்க்கின்றோம்? ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையை கேட்டது. ஏன் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையை கேட்டது? அப்போ அவர்களுக்கு நற்செய்தி எழுதப்படவில்லை. நற்செய்தியானது அப்போஸ்தலர்களுடைய படிப்பினைகள் வழியாக நற்செய்தி எழுதப்படுவதற்கு முன்னாலே அது ஆண்டவரின் நற்செய்தியை ஓங்கிக் கொண்டிருந்தது. அதனாலதான் நற்செய்தியின் படிப்பினைகளை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் அன்போடு உறவாடினார்கள், அப்பத்தை பிட்டார்கள், ஜெபம் செய்தார்கள். அதுதான் இங்கே நடக்கிறது. பாருங்க, இறை வார்த்தையை. அப்போ இறை வார்த்தை எது? ஆதியிலே வாக்கு இருந்தார். அந்த வார்த்தை யாராக மாறினார்? மனுவாக மாறினார். ஃப்ளஷ், உடலாக மாறினார். மாக்கு மனுவானார் அப்படின்னு சொல்ல நம்ம சொல்றோம். ஆனால் அவர் உடலாக மாறி இருக்கிறார். அப்ப உடல் வந்து இந்த நற்கருணை. வாக்கு என்பது இறை வாக்கு. அந்த இறை வாக்கையும் இறைவனுடைய திருவுடலையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு மாபெரும் சக்திதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையில் இறைவனுடைய வார்த்தையை பார்க்கின்றோம், வாக்காக இருந்தவரை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நமக்கு உணவாக தன்னுடைய உடலை தந்ததை பார்க்கின்றோம். அவருடைய தியாகத்தை பார்க்கின்றோம், அன்பை பார்க்கின்றோம். இதற்கு ஈடு இணையாக எதுவும் இருக்க முடியாது. அப்போ அப்பத்தை அவர் எடுத்து நன்றி கூறி இதை சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனென்றால் இது என்னுடைய உடல் என்றார். அந்த அப்பமானது உடலாக மாறிவிடுகிறது. அப்பம் உடலாக மாறுகின்ற பொழுது இயேசுவின் உடலை நாம் அடையாளமாக நற்கருணையில் உட்கொள்ளுகின்றோம். யூதர்களுக்கு அது புரியாத காரணத்தினால், உன்னுடைய சதையை, உன்னுடைய இந்த உடலின் பாகத்தை எப்படி நாங்கள் உண்ண முடியும், நீ என்ன பிதற்றுகிறாய் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவர் எதை பற்றி அவர் சொல்லுகிறார்? இது என் உடல் என்று சொல்லுகிற பொழுது, சிலுவையில் தொங்கிய அவரது சின்ன பின்னமான உடல், மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த உடல், எந்த உருவமும் இன்றி, எந்த அசைவும் இன்றி அங்கே தொங்கியதே அந்த உடல், இந்த நற்கருணையில் நம்முடைய வழிபாட்டாக, வழிபாடாக, நம்முடைய உணவாக, நம்முடைய சக்தியாக, நம்முடைய உறவாக பரிமாணம் எடுப்பதுதான் இந்த நற்கருணை. அப்ப அந்த உடலை பாருங்கள். இயேசு உடலாக வந்து நம்முடைய உணவாக மாறுகிறார். இந்த உடலும் உணவும் நம்முடைய சரீரமாக மாறிவிடுகிறது. நாம் இதை உண்ணும் பொழுது ஆண்டவரோடு ஒரு உறவை கொள்ளுகிறோம். என்னை உண்பவன் எண்ணில் நிலைத்திருப்பான், நான் அவனிலும் அவன் என்னிலும். எங்களுக்குள்ள உறவை யாருமே பிரிக்க முடியாது. அப்போ இயேசு இங்கே இருக்கிறார் என்றால் ஒரு புதிய உறவு நமக்கு உருவாகிறது. இதைத்தான் நற்கருணை உறவு என்று சொல்லுகிறோம். உறவை பலவாறாக பிரிக்கலாம். நீங்கள் பல வகைகளில் அதை பிரித்து பார்க்கலாம். குடும்ப உறவு, குடும்பத்தில் அன்னை, அப்பா, பிள்ளைகள் இவர்கள் எல்லோரும் வாழ்கிறார்கள். இரத்தம், சதை எல்லாம் சேர்ந்து உணவு அங்கே பகிரப்படுகிறது. அப்பா தன்னை மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். தான் சம்பாதித்ததை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார். தாய் தன்னாலான எல்லா உதவிகளையும் கொடுத்து அன்பை, அருளை, பண்பை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய உறவை பார்த்து நாம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் குடும்ப உறவுதான் முதல் இறை உறவு என்று சொல்லலாம், அல்லது இறை ஆட்சி உறவு என்று சொல்லலாம். குடும்பத்தில் தான் இறையாட்சி முதலில் நடக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் மன்னிப்பு ஏற்படுகிறது, அங்கேதான் பகிர்தல் ஏற்படுகிறது, அங்கேதான் அன்பு ஏற்படுகிறது, அங்கே அரவணைப்பு ஏற்படுகிறது. குடும்பத்தில் ஏற்படுகின்ற அந்த உறவை நாம் சொல்லியே முடியாது. ஆனாலும்
இந்த உறவுக்கு அடுத்தால் போல இன்னொரு உறவையும் நாம் பார்க்க முடியும். அதுதான் நட்புறவு. நட்பு, அந்த நட்பு, ஒரு பையன் இன்னொரு பையன், ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு, அல்லது ஒரு பையன் இன்னொரு பொண்ணு, அவர்கள் இருவேரும் நட்பிலே அவர்கள் தாழ்ந்தவுடன் அவர்கள் ஒருவர் ஒருவருக்காக உயிர் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த உறவு குடும்ப உறவை விட பெரிதானதா? என்னால் சொல்ல முடியாது. எல்லா உறவிலும் தியாகம் இருக்கிறது, அருள் இருக்கிறது, தங்களுடைய உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு எல்லா தியாகமும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ளலாம், இந்த இளைஞன் இளம்பெண் 24 ஆண்டுகளாக தங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். ஒரு 4 மாதங்கள் தான் ஒருவரை ஒருவர் அறிகிறார்கள். இவர்கள் அறிய வந்தவுடன் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். அவர்கள் குடும்பத்தையும் துறந்து புதிய ஒரு வாழ்வை அமைக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். குடும்பத்தையும் துறக்கின்ற ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்த முடிகிறது. அதை இன்னொரு பரிமாணமாகத்தான் நாம் பார்க்க முடியும். அந்த நட்புறவிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். நட்புறவில் இருக்கின்றவன் காட்டி கொடுக்க முடியும், தோழன் விரோதியாக முடியும். இவ்வாறு பல வகைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இதை அடுத்து லட்சிய உறவு என்று சொல்லலாம். லட்சிய உறவு, ஒரு கொள்கையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அந்த கொள்கைக்காக வாழ்வதற்காக நாம் ஆசைப்படுகிறோம். சமதர்மம், சகோதரத்துவம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாத இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற அந்த கொள்கையை மனதில் கொண்டு ஒரு லட்சியத்திற்காக நாம் போராடலாம். சான்றாக சொல்ல போனால், காந்தியடிகளார் நம் நாடு விடுதலை அடைய வேண்டும், ஏழைக்கும் சோறு கிடைக்க வேண்டும், யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது, அவனும் என்னை போல் சட்டை போட்டுக் கொள்ள வேண்டும், அவன் சட்டை போடவில்லை என்ற காரணத்திற்காகவே சட்டை போடாமல் அவர் சென்றிருக்கிறார். இங்கிலாந்துக்கு சட்டை போடாமல் சென்ற பொழுது, இந்த பக்கிரியை ஏன் இந்த நாற்காலியில் வைத்து பேசுகிறீர்கள், இவனை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் சட்டை போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர் என்ன சொன்னார்? என் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழையும் சட்டை அணிந்த பிறகுதான் நான் சட்டை போடுவேன் என்று சொன்னாரே. அது எப்படிப்பட்ட லட்சியம் பாருங்களா? அந்த லட்சியத்தில் போகிறது. அதுதான் லட்சியத்திற்காக அவர்கள் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது. இந்தியா முழுவதும் அவருக்கு பின்னால நின்னதே, அகிம்சையை அவர் ஆயுதமாக கொண்டாரே, யாரையும் அடித்து கொல்ல வேண்டும் என்று அவர் அழைக்கவில்லையே, சண்டைகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு முன்னால் நின்று சமாதான கொடியை அவர் உயர்த்தினாரே. இதெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது. இதை அடுத்து இறையாட்சி உறவு. அந்த இறையாட்சி உறவு ஒரு வித்தியாசமானதுன்னு பாருங்களேன். நற்கருணையில் நமக்கு நமது ஆண்டவராகிய இயேசு நமக்கு தந்த இந்த இறையாட்சி உறவு இருக்கிறதே, இது சாதாரண உறவுகளை விட தாண்டியது. இறை மனிதனான இயேசுவின் கொள்கைகளை நம்பி, அவருடைய போதனைகளை நம்பி, அந்த மனிதன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்பி, அந்த கொள்கைகளில் மட்டுமல்ல அந்த கொள்கைகளை தந்து அதற்காக தன்னையே பலியாக்கிய அந்த பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நபர், அவரை நம்பி வாழுகின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இன்னும் வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். இந்த நற்கருணைநாதரை நான் பார்க்கின்ற பொழுது எப்படி அவர் வாழ்கின்றார்? நற்கருணை உறவுக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. மனிதனோடு, நண்பனோடு, எதிரியோடு, சபிப்பவனோடு, துன்புறுத்துபவனோடு, எல்லாரோடும் உறவை வைத்துக் கொள்ள, எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஒரு புதிய பாதையை நமக்கு தந்தாரே. அந்த புதிய பாதையை காட்டியவர் அது போதனையோடு நிறுத்திவிடவில்லை, அதை தன்னுடைய வாழ்வாக சிலுவையில் காண்பித்தார். நாம் நம்பி வாழ்வது ஒரு கொள்கையை அல்ல, நாம் நம்பி வாழ்வது ஒரு மனிதனை, கடவுள் மனிதனை. அந்த கடவுள் மனிதன்தான் இந்த இயேசு. இந்த இயேசு நற்கருணையில் இருக்கின்றார், அவர் உயிர் வாழ்கின்றார். இது அடையாளமாக இருந்தாலும், இறந்து உயிர்த்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர், அடையாளமாக பிரசன்னமாகி இருக்கின்றார். நாம் நமக்கு பிரசன்னமாக இருப்பதை விட நம்மில் அதிகமாக பிரசன்னமாக இருப்பவர் இந்த இயேசு என்று சொல்லி மோல்ட்மான் சொல்லுவார். அவர் எந்த அளவுக்கு நம் உள்ளுக்கு இருக்கிறாருனா, நம்ம பார்க்கலாம், ஒருவேளை நமக்கு உள்ளுக்குள்ளதை பார்க்க முடியுமா? அவர் இன்டீரியர்னு சொல்லுவாங்க. அவர் அதற்காக ஒன்றை காட்டினார், உங்கள் கையை இங்கே கொண்டு போங்க, இங்கே கொண்டு போங்க, இங்கே கொண்டு போங்க. தெரியாது, அவர் மறைந்திருப்பார்.
உன்னை விட அதிகமாக அருகில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உறவில் அதுதான் நற்கருணை உறவு. அந்த உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த நற்கருணை உறவின் வழியாக நாம் எதை பார்க்கவிருக்கின்றோம்? இன்றையுடைய நற்செய்தியை பார்க்கவிருக்கின்றோம். இந்த உறவை அவர் எப்படி வழிப்படுத்தினார்? உணவின் வழியாக, குணம் கொடுத்தலின் வழியாக ஆண்டவர் இவைகளை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது எப்படி பாருங்க, இன்றைக்கு அருமையான ஒரு பகுதி, கலிலேயாவின் அப்பகுதியில் செல்லுகின்றார். அங்கே மக்கள் வந்து அவரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அப்படியே மயங்கி தங்களையே மறந்து அவரிடம் பரவசமாகி விடுகிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நற்செய்தியில் பரிவு கொண்டார், அந்த மக்களை பார்த்து பரிவு கொண்டார், அவர்களுடைய பிடிகளை எல்லாம் போக்கினார். உறவு எப்படி மலர்கிறது பாருங்க. பரிவு கொண்டு அவர்களோடு ஒரு புதிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு தெய்வம், அதுதான் நற்கருணை. இந்த நற்கருணையை நினைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் வாழ்க்கையை நாம் அலசி பார்க்க வேண்டும். நற்கருணை என்பது பரிவின் அடையாளம், உண்மை அன்பின் அடையாளம், அப்பழுக்கற்ற அன்பின் அடையாளம். துரோகம் பண்ணாது, எப்பொழுது நமக்கு நம்பிக்கையாக இருக்கும், நம்மை வாழ்விக்க தன் உயிரையே கொடுக்கும், அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அப்போ அதை நம்ம இன்றைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம். அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார். அங்கு இருக்கின்ற எல்லா மக்கள் மீதும் அவருடைய நோய்களை எல்லாம் அவர் போக்குகிறார். ஆண்டவர் நோய்களுக்கு எதிரி. எந்த மனிதனும் நோயினால் துன்புறக்கூடாது. COVID-19 நம்ம எல்லாரும் இப்போ துன்புற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் வானத்தில் இருந்து சந்தோஷமாக இருப்பார் என்று நினைக்கிறீர்களா? நம்மோடு அவர் துன்புறுகிறார். நம்மில் ஒரு நோயாளியாக அவர் இருக்கிறார். நம்மில் துன்புறுகின்ற ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் அவரும் துன்புறுகிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. அதை சொல்வதுதான் இன்றைய நற்செய்தி. அந்த நோய்களை எல்லாம் அவர் நீக்குகிறார். எசாயா இறைவாக்கினர் வழியாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்முடைய பிணிகளை எல்லாம் தன்மீது சுமந்து கொண்டார், அவருடைய காயங்களால் நாம் எல்லோரும் குணமடைந்தோம். அற்புதமான வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இயேசு சாயந்தரம் ஆன உடனே சீடர்களை பார்க்கிறார். சீடர்கள் என்ன ஓடி வந்து சொல்றாங்க? பால்வழி ஆயிற்றே, மாலை நேரம் ஆயிற்றே, இந்த பக்கத்துல கடைகள் இல்லையே, இவர்களை அனுப்பிவிடும். நம்முடைய மனப்பான்மை தான் அவங்களுக்கும் இருக்கு. பக்கத்துல இருக்கணும், மத்தியானம் சோறு கொடுக்கணுமே. இவர் இருந்தா 12 மணி ஆயிடுச்சுல்ல, அனுப்பிடுங்க, அனுப்பிடுங்க சீக்கிரம், 10 பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு சோறு போடணும். நம்ம எல்லாம் அனுப்புறதுலயே நிறைய கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சிலர்கள்லாம் அப்படிதான் சொன்னாங்க, இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், இவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிவு கொண்டார், நோய்களை போக்கினார். இப்பொழுது அவரே உணவு கொடுக்க விரும்பவில்லை. என்ன சொல்லுகிறார்? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். 5 அப்பமும் 2 மீனும் எடுத்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருமே உண்கிறார்கள். அவர்கள் நிறைவடைந்து அதுக்கு போனதை 12 கூடைகளில் அவர்கள் எடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு பாய்கின்ற பொழுது அது பெருகி கொண்டே இருக்கும். அந்த அன்பை நம்ம வாய்விட்டு சொல்லிவிட முடியாது. அன்பை பெருக்கி என் ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே. அன்பு பலுகி பெருகும் பொழுது அந்த அப்பம் எல்லாம் பலுகி பெருகி கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறக்க முடியாது. உங்கள்கிட்ட எப்பொழுது அன்பு அதிகமாக இருக்கிறதோ அப்போ மன்னிப்பு அதிகமாக பலுகி பெருகும், குணங்கள் அதிகமாக பலுகி பெருகும், உறவு அதிகமாக பலுகி பெருகும். எல்லோருமே அந்த உறவில் தங்களையே மறந்து அந்த வையகத்தையும் வானகத்தையும் இங்கே சுவைத்து கொண்டிருப்பார்கள். நம்மிடம் இருக்கின்ற பொறாமை, நம்மிடம் இருக்கின்ற வெறுப்பு, இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். அப்போ இந்த உணவு அப்படின்றது சாதாரண உறவு மட்டுமல்ல. அங்கே இருந்தவங்க 5000 பேர் இல்லையா? 5000 பேரில் யார் யாரெல்லாமோ எங்கெங்கெல்லாம் இருந்தெல்லாமோ வந்திருப்பாங்க. யாரை பற்றியும் கவலை இல்லை, அங்கே நடந்தது சமபந்தி. இவங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம கொடுப்போம் இல்லையா? கொஞ்சம் ஸ்பெஷல் இன்வைட்டீஸுக்கெல்லாம் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் கொடுப்போம். ஏஸ் அப்படியெல்லாம் செய்யலை. எல்லோருக்குமே சமபந்தி. அந்த அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரும் சமமாக, சகோதரத்துவம் சமத்துவம் அங்கே வாழ்கிறது.
இதை நாம் உள்ளுக்குள்ளே சென்று தியானிக்கின்ற பொழுது அந்த நற்கருணை நாதருடைய அந்த அன்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த நற்கருணை நாதர் என்ன செய்கிறார், நமக்கு அப்பமாக வருகிறார். இந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் வாங்குறோம் இல்லையா, இந்த அப்பத்தில் அந்த மாதிரி வரைட்டி இந்த மாதிரி வரைட்டின்னு இருக்குதா, உயர்ந்த வரைட்டி தாழ்ந்த வரைட்டின்னு இருக்குதா இல்லையே, எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்தான் பசித்திருக்கிறவர்களுக்கு அவர் எதிரி. ஆண்டவர் பட்டினியாக இருக்க விரும்புவதே இல்லை. இதை நம்ம பார்க்கணும். நம்முடைய நாட்டில் நிறைய பட்டினிகளை சந்தித்தோம். இன்றைக்கு கூட 40% நம்ம சுதந்திரம் வாங்கி 40% மக்கள் ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் தலைகுனிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதனால தான் அன்றைக்கே சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு. ஆண்டவர் இல்லாததிலிருந்து கொடுத்தாரு, அவர்கிட்ட ஒன்றும் இருக்கல. ஒரு பையன் வச்சுருந்தான், 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு பையன் வச்சுருந்தான். அந்த பையனிடமிருந்து வாங்கி எல்லாவற்றையும் பலகி பெருக செய்கிறார். நல்ல மனசு இருக்கும் பொழுது எல்லாமே பலகி பெருகியோடும், மனது நிறைவடையும். எல்லோருமே அந்த நிறைவான மனதில் சந்தோஷப்படுவாங்க. அங்கே ஒரு உறவு உறவாகும். அங்கே நீதிகளெல்லாம் பறந்துவிடும், ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் ஓடிவிடும். அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். அதே மாதிரி அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி, அது 226 திருக்குறள். அதாவது வறியோரின் பசியை தீர்ப்பதே நீ செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சமமாகும். இல்லாத செல்வமெல்லாம் அது புழு அரிச்சு போய்விடும். அதான் சொல்றாரு. அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் இதை சொல்லுகிறார் என்றால் இயேசுவினுடைய வார்த்தைகள் இவரிடம் வந்து அப்படியே பதிந்திருக்கிறது. அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அதாவது அந்த நிறைய செல்வந்தமுடைய பையன், நான் நிலைவாழ்வை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே, உன் செல்வத்தையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை வந்து பின்செல் என்று சொன்னது போல இது இருக்கிறது. நீ செல்வத்தை வானகத்தில் வைத்து கொண்டிருப்பாய், உனக்கு நிறைவு கிடைக்கும், உன்னுடைய வாழ்வு எல்லாம் சிறப்படையும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இதை நாம் அன்போடு இதை கவனிக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்வில் வாழ்ந்த நிறைய அடியார்களெல்லாம் மிக 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 அன்புடையவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறும் இறந்து பசியராத அயர்ந்த வெற்றர்களை கண்டு உளம் பதை பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோரு என் நேருறக் கண்டு துடிதுடித்தேன், உள்ளம் துடிதுடித்தேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்ச இனத்தவராய் அவர்களை கண்டு இழைத்தேன் என்று சொல்லி பாடுகிறார். அவருடைய உள்ளம் அப்படியே கசிகிறது. வள்ளலா அவர் வந்து ஏழைகளுக்காக சமையல் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சமையல் அவர் ஏற்படுத்தி அந்த நெருப்பு இன்னும் அணையவில்லைன்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பசியாக இருக்கிறவங்க அந்த வீட்டில் வந்து சாப்பிடலாம். அந்த பிசியை அந்த பசியை அவர் பார்த்துருக்கிறார். எலும்பு தோலுமாக இருக்கிற மனிதனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அந்த இழைத்தவர்களை எல்லாம் கண்டு நான் இழைத்தேன். நான் இயேசுவை நினச்சி பார்க்குறேன். அந்த பசியாக இருந்த மக்களையும் நோயினால் வாடிய மக்களையும் ஆண்டவர் கண்டு எப்படி அசந்திருப்பார், அவருடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும். அதனால தான் பரிவு கொண்டார், நோய்களை போட்டினார், அவர்களுக்கு நிறைய உண்பதற்கு உணவு கொடுத்தார், அவர்களை மகிழ்வித்தார். அதுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையிலே நம்ம பார்த்தோம் உறவு மலர்கிறது என்று. இந்த உறவைத்தான் ஆதி திருச்சபை வளர்த்தது. அவர்களிடையே பெரியவென்றும் சின்னவன் என்று இல்லை, இருந்தது எல்லாத்தையுமே அவர்கள் ஒன்றாக கொண்டு வந்தார்கள். யார் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. தேவையில் இருப்பவர்கள் என்று யாருமே இருக்கவில்லை. அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்தபடி அவர்கள் பகிர்ந்தளித்தார்கள். அவ்வாறு பகிர்ந்தளித்த பொழுது எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அப்போ எளிய உள்ளத்தோடு நாள்தோறும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணி 2:42 நீங்கள் வாசிங்க. அவர்கள் ஒரே உள்ளத்தவராக இருந்தார்கள், நாள்தோறும் ஒன்று கூடி அவர்கள் அப்பழுக்கற்ற உள்ளத்தோடும் எளிய மனத்தோடும் எவ்வளோருடைய நல்லெண்ணங்களையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அங்கே உறவும் அன்பும் அப்படியே
பொங்கி பொங்கி வழிந்தது. ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களையும் அங்கே மன்னிக்கிறார். இது இயேசுவினுடைய வாழ்வில் இருந்து ஆதி திருச்சபை பெற்ற ஒரு மிகப்பெரிய கருவூலம். அதுதான் நற்கருணையை சொல்லுவார்கள், இறைவன் நமக்கு விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய கருவூலம். இது விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறது. கடவுள் இனி தூரத்தில் இல்லை, அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற அந்த பேருண்மையை சொல்வதுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை வழங்கும் போதெல்லாம் இது நமக்கு தருகின்ற அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நற்கருணை ஒரு உறவின் விருந்து என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் பாஸ்கா உணவை உண்டார்கள். பாஸ்கா உணவுதான் அவர்களுடைய உறவின் உணவாக மாறியது. நமது ஆண்டவராகிய இயேசு கூட இறையாட்சியின் உணவை அது எப்படிப்பட்ட உணவாக மாற்றுகிறார்? உறவின் உணவாக மாற்றுகிறார். எல்லோருக்கும் அங்கே இடம் உண்டு, எல்லோரும் வந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், பாவிகளுக்கும் அங்கே இடம் உண்டு என்று சொல்லி அவர் வந்து எல்லா மக்களுக்கும் அதை சுட்டி காட்டுகிறார். இவ்வாறு நமது ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் கடந்து செல்லுகிறார். ஆண்டவர் இயேசு நிறைய பந்திக்கு போனார் பார்த்துக்குங்க. நிறைய இடத்துல பந்தியில் இருக்கும் பொழுதுதான் அருமையான காரியங்களை எல்லாம் சொன்னார். அந்த வரிதண்டுவோரை நிறைய பேருக்கு பிடிக்கல. இவர் வரிதண்டுவோர்கிட்ட போய் இருக்கிறாரு அப்படி ஒன்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? பாவிகளுக்காகத்தான் நான் வந்தேன், நோயுற்றோருக்கே மருத்துவன் தேவை. அந்த பாடத்தை நீங்க கத்துக்குங்க அப்படின்றாரு. இதுதான் ஒரு வித்தியாசமான உறவு, இறையாட்சியின் உறவு. இதுதான் இறையாட்சியின் மனநிலையை, இயேசுவின் மனநிலையை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் நற்கருணையை வாழ்கின்றோம். நாம் எல்லாரும் திருப்பலிக்கு வந்த உடனே, நற்கருணை ஆராதனை செய்த உடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு தருகின்ற அந்த படிப்பினைகளை எல்லாம், அதில் இருக்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் கண்டுபிடித்து அதன்படி நாம் வாழ முற்பட்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே, எல்லா பிரிவினைகளும் ஓடிவிடும். நாம் எல்லோரும் உறவிலே மலர்ந்தவர்களாக இருப்போம். இது ஒரு வித்தியாசமான உறவாக மாறிவிடும். அப்பொழுது ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு மனிதனை மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மை ஏற்படும். நமக்கு விரோதி என்று யாரும் இருக்க மாட்டாங்க. விரோதிகளையும் நம்மை நமக்கு எதிராக தீமை பேசுபவர்களையும் சபிப்பவர்களையும் மன்னித்து ஆசி கூறி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுவதுதான் இந்த நற்கருணையின் ஒரு மிகப்பெரிய செயல். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையை நாம் நினைத்து ஆராதனை மட்டும் செய்ய வேண்டும். இந்த கடவுளை நாம் பார்ப்போம். இந்த கடவுளிலே உறவு அப்படியே மிளிர்கின்றது. இந்த உறவை ஒரு ஆசிரியர் மிக அற்புதமாக பாடுகின்றார். அந்த பாட்டை உங்களுக்கு நான் இப்பொழுது பாட விரும்புகிறேன். உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம். உறவை எப்போது நாம் வாழ்கின்றோமோ அங்கே அநீதங்கள் நீங்கிவிடுகின்றன, தெய்வீகம் வந்து புகுகின்றது. நற்கருணை நாதர் நமக்கு உதவி செய்கின்றார். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாமெல்லாம் அதற்கு சாட்சியே. உறவே மனிதம், உறவே புனிதம், பிறக்கும் போது உலகில் நாமும் தேடி வந்ததென்ன, அன்பு செல்வம் அல்லவா. இறக்கும் போது எங்கிருந்து எடுத்து செல்வதென்ன, உறவு ஒன்றே அல்லவா. எந்த பணத்தையும் எடுத்து செல்ல முடியாது, எந்த புகழையும் எடுத்து செல்ல முடியாது, எந்த பொசிஷனையும் எடுத்து செல்ல முடியாது. உறவு ஒன்று தான் உங்களோடையே வரும். அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க, நமக்கு தெரியும் இல்லையா. இறக்கும் போது இங்கிருந்து எடுத்து செல்வதென்ன, உறவு ஒன்றே அல்லவா. தன்னை வழங்கும் தியாகமாகவே தெய்வம் கண்களில் தெரியும் நேரிலே,
பிறருக்காக ஆற்றும் பணியிலே பிறப்பின் மேன்மை புரியும் பாரிலே வாழுவோம் அன்பிலே பண்பிலே வளருவோம் உறவிலே மனித நிறைவிலே மனித நிறைவு கிடைக்க வேண்டுமென்றால் உறவு அங்கே மலர வேண்டும் உறவே மனிதம் உறவே புனிதம் உறவே உண்மை தெய்வம் உறவே உண்மை தெய்வம் மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே மண்ணில் நாமெல்லாம் அதற்கு சாட்சியே உறவே மனிதம் உறவே புனிதம் ஆமன்புக்குரியவர்களே மௌனமாக நற்கரை நாதருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை வாழ்த்தி பாடுவோம் அவர் தந்த போதனைகள் லட்சியங்கள் அவரோடு நாம் கொண்டுள்ள உறவு இவைகளெல்லாம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று அவரிடம் மன்றாடுவோம் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் நிறைய பலன் தருவீர்கள் கனி தருவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எனவே நம்முடைய உறவு புனிதமான உறவாக மாற மக்களிடையே நாம் கொள்ளுகின்ற உறவு அற்புதமான உறவாக மாற இந்த இயற்கையோடு நாம் கொள்ளுகின்ற உறவு எல்லா உறவுகளையும் தாண்டிய ஒரு அற்புதமான உறவாக செயல்பட இறைவனை நோக்கி இறஞ்சுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக
அன்புக்குரியவர்களே, உறவின் நாயகனான நற்கரணை ஆண்டவரிடம் இப்பொழுது நம்மை ஒப்புக் கொடுப்போம். தூத்துக்குடி மறைமாவட்டத்தை ஒப்புக் கொடுப்போம். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களையும், மறைமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், துறவியர், இறைமக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். தூத்துக்குடி மாநகரில் வாழ்கிற அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். உலகம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். மனுக்குலத்தை இயேசுவின் திருவிதத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது மன்றாடுவோம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பி எருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதய தண்டையில் இழுத்து வாரும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்று பிரமாணிக்கமாக இருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமின்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீ ராஜாவாய் இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகியிருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்திருளும். அஞ்ஞான அந்தகாரத்தில் இன்னும் அமிழ்ந்திருக்கும் ஜனங்களுக்கும் தேவரீர் ராஜாவாய் இருப்பீராக. இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் சர்வேஸ்வரின் ராஜ்யத்திற்கும் அழைத்திருளும் சுவாமி. முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாயிருந்தவர்களின் மக்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். தங்கள் பேரில் சாபமாக விழ வேண்டுமென்று அவர்கள் கூவி அழைத்த திரு ரத்தம் அவர்களின் இரட்சணையினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல தேசத்து ஜனங்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்திருளும். இப்பூமியில் ஒரு கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரல் சத்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக, மகிமையும் வணக்கமும் சதா காலமும் உண்டாவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவதாக. ஆமேன்.
திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்கரணை ஆராதனை விழாவுக்கு தலைமையேற்று நற்கரணை உறவு என்னும் தலைப்பில் அருளுரையாற்றி நற்கரணை ஆண்டவரின் ஆசீரை நம் அனைவருக்கும் வழங்கிய தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பனிமே தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் மேதகு ஆயர் அவர்கள் உடல் வலிமையோடும் மன மகிழ்ச்சியோடும் ஆன்ம ஆற்றலோடும் இந்த மறைமாவட்டத்தில் பணியாற்ற வேண்டுமென்று அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். பனிமே தாயின் ஆசீரும் ஆதரவும் நமது ஆயிரவர்களோடு என்னாலும் இருப்பதாக. ஆயிரவர்களோடு இணைந்து பீடத்தில் திருப்பணியாற்றிய தூத்துக்குடி மறைமாவட்ட தலைமைச் செயலர் தந்தை அருள்முனைவர் நார்பர்ட் தாமஸ் அவர்களுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அருள்முனைவர் எஸ் எம் சகாயம் அவர்களுக்கும், அருள் தந்தை சதீஷ் மற்றும் அருள் தந்தை தினேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் நற்கருணை பவனிக்கு மேடை அமைத்து மின் அலங்காரம் செய்து கொடுப்பவர்கள் திரு சேவியர் மிஸ்ஸியர் குடும்பத்தினர். இந்த ஆண்டு நற்கருணை பவனி இல்லாவிட்டாலும் கூட வழக்கமான நன்கொடையை காணிக்கையாக தாராள மனதுடன் தந்திருக்கிறார்கள். திரு சேவியர் மிஸ்ஸியர் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இன்றைய நற்கருணை ஆராதனை மற்றும் ஆசீர்வாதத்திற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பனிமே தாயின் ஆதரவும் ஆசிகளும் பரிந்துரையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாளை 3ஆம் தேதி திங்கட்கிழமை பனிமி அன்னை பெருவிழாவின் 9வது நாள் காலை 5 மணிக்கு ஜபமாலையும் காலை 5:30 மணிக்கு இறைமக்களுடைய கருத்துக்களுக்காக முதல் திருப்பலியும் நடைபெறும். காலை 6:30 மணிக்கு 2வது திருப்பலி புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு இறைமக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். காலை 7:30 மணிக்கு 3வது திருப்பலி டி சவரியார்புரம் பங்கு இறைமக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். காலை 8:30 மணிக்கு 4வது திருப்பலி ரீத்தம்மாள்புரம் பங்கு இறைமக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும்.
காலை 9:30 மணிக்கு 5வது திருப்பலி தூத்துக்குடி மறை மாவட்ட பக்த சபைகளுக்காக பக்த சபையினரால் ஒப்புக் கொடுக்கப்படும். நண்பகல் 12 மணிக்கு ஜபமாலை நடைபெறும். பிற்பகல் 3 மணிக்கு ஜபமாலை மறையுறை அருளிக்கு ஆசீரும். இரவு 6:15 மணிக்கு ஜபமாலை பிரார்த்தனை நற்கருணை ஆசீரும் நடைபெறும். பரிமே தாயை வாழ்த்தி நாம் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்புவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, அருள் நிறைந்த அன்னையே வாழ்க, அருள் நிறைந்த அன்னையே வாழ்க, பனிமய தாயே வாழ்க, பனிமய தாயே வாழ்க, பாவிகளுக்கு அடைக்கலமே வாழ்க, பாவிகளுக்கு அடைக்கலம். வாழ்க வாழ்க வயதராணியே.
நம்முடைய ஊருக்கு நமக்கு யாருப்பும் லாபம் இல்லாமல் காப்பாற்றி ரச்சிக்கத்தக்கதாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆத்மாக்கள் அவது குறைந்து மோட்ச ராஜ்யம் சேரத்தக்கதாகவும் பரிசுத்த பாப்பானுடைய சீர்தகத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மேன்மெதுங்கி நமது ஆயிரவர்களின் ஆன்மஸ்வரின் நன்மைக்காகவும் கணம் பங்கு சுவாமியர்கள் கேட்க நன்மையான காரியங்கள் அனுநமடைத்தக்கதாகவும் பஞ்சம் படை கொலை நோய் பெருவியாதி காய்ச்சல் உயிர் கொல்லி கொரோனா நம்மை விட்டு நீங்கி போகத்தக்கதாகவும் சகலமான வியாதிக்கார குழந்தைகளுக்கும் நல்ல சரீர ஆரோக்கியம் கிடைக்கத்தக்கதாகவும் சமுத்திரத்திலே மீன்பாடு உண்டாகத்தக்கதாகவும் சமுத்திரத்திலே யாத்திராவன் தானே தகரை சேரத்தக்கதாகவும் பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாகவும் இந்த பேராலயத்திற்கு உதயத்தாசிசருடைய ஆன்மஸ்தரின் நன்மைக்காகவும் தொழில் வறுமை நீங்கி சிறப்பற்று விளங்கும்படியாகவும் பரலோக பூலோக ராஜேஸ்வரியமாய் பாவிகளுக்கு அடைக்கலமாய் பிரதியுடன் நிலகடல் துறைக்கு நாம் உண்டென்று சொல்லி பிசகாது பாதுகாவலும் பேரின்பராக்கி நியமாய் நமக்கு விசேஷ பாதுகாவலும் ஏக அடைக்கலம் நேசமுள்ள தாயாருமாகிய சந்தமேதே சாண்டவளை தோத்திரமாக மூன்று நியமந்திரம் சொல்லி வேண்டிக் கொள்வோம் எங்கள் பேரிமாயிருந்தே வாழ்கிறப்பட்டவர் நேரே உம்முடைய திருவேங்கனியாயும் ஆசிரியப்பட்டவரே மரியாயே சுரேஷுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் ஜென்ம பாவம் இல்லாமல்வித்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாறு வேண்டிக் கொள்ளும் அருள் இந்த மரியாயே வாழ்க்கருவன் ஆசிரியப்பட்டவன் உம்முடைய திருவேற்றிங்கனியாயும் ஆசிரியப்பட்டவரே ஜேஷ்டமரியாயே சுரேஷனுடைய மாதாவே பாயுளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்பேன் என்ன பாவம் இல்லார் பவித்திரமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் வேலிறக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் இந்த மரியாயே வாழ்க கற்றும் நேவன் ஆசிரியப்பட்டோம் நேரே உம்முடைய திருவேற்றிங்கனியாயும் ஆசிரியப்பட்டவரே ஜேஷ்டமரியாயே சுரேஷனுடைய மாதாவே பாயுளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடைக்கலமாக ஓடி வந்து உடைய கேட்ட இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு நாங்கள் இருக்கிற நாங்கள் காத்து கொண்டு சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையாயே எமது மன்னாட்டை புறக்கணியாமல் மாதாவே பாயுளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே ஆவுக்கும் சுனகும் ஆவிக்கும் உண்டாவதாக அதிலே இருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் திவ்யதஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் சீஸ்ட்ரகன்னிமரியா
மன்றாடும் கன்னிமரியா திவ்ய தஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் அச்சீஷ்ட கன்னிமரியா திவ்யதஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் அச்சீஷ்ட கன்னிமரியா திவ்ய தஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் அச்சீஷ கன்னிமரியா திவ்ய தஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் மாரி என்று பழகிய கிளி அன்று கருடனின் வாய் நின்று காக்க விளையோ வசை கொண்ட யூதரார் கொலையுண்ட பாலனை வாவன மீட்க விழையோ தீனில் வேகின்ற சேயரா இதுவரை புறக்க விளையோ இகழன்ற பேயினை துரத்தினல் நிதமருள் பொழிய விழையோ விரிகின்ற அவனிமீர் உனையன்றியவர் கதி விளம்புவாய் பாவிகட்கே மேதகு தாயன என்னளவில் உரை வேறு விதமாகி விடுமோ வரி கொண்ட அழுகினம் மிழுகின்ற பூவடி மழை நலம் எமக்கு நல்தா மந்திரமாநகரினில் வந்தமா சுந்தர மரியத ஸ்நேவி சன்னையே
ஆராதனையும் சுதிந்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். பரலோக மந்திரம் சொல்ல வேண்டிக் கொள்ளும். சார்லஸ் மிஸ்யர், திரேசம்மாள் மிஸ்யர், சேவியர் மிஸ்யர், திரேஸ் மிஸ்யர் இவர்களது ஆண்மலை பாட்டிக்காக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தாவே நம்முடைய நாமம் வச்சிருக்கப்படுவதாக நம்முடைய ராஜ்யம் வருக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பேராலே ஆமேன்.